பார்க்க போறோம்னா நோம்பு காலத்துல பள்ளி வாசல்ல கிடைக்கக்கூடிய நோம்பு கஞ்சி தான் எப்படி வீட்லயே சுலபமா ஈஸியா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லாக்டவுன் காலத்துல வந்து நோம்பு கஞ்சி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம வந்து வீட்லயே தயார் பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரத்துல ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். பள்ளிவாசல்ல குடுக்கற மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நோம்பு கஞ்சி செய்யறதுக்காக ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம். நோம்பு கஞ்சிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இத வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்தியாச்சு. ஆயில் ஹீட் ஆகட்டும். சின்ன துண்டு நாலு பட்டை, அப்புறமா நாலு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல இருக்கிறது ஒன்னு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம், அது இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமா தட்டி வச்சிருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாலு பச்சை மிளகாய் காத்துக்கேற்ற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, மல்லி இலைகள், இது மூணுத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, நல்லா கம கம வாசத்தோடு இருக்கிறதுக்காக நாங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். அஞ்சினால ஒரு மூணு மடங்கு தண்ணி எச்சா வச்சுக்கணும். அதனால ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம்னா ஒரு நாலு டம்ளர் தண்ணி அது அவசியம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அந்த அரிசியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு நாலு விசில் விட்டுக்கலாம். நாலு விசில் விட்டிங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் குழஞ்சி சூப்பராக கஞ்சி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கஞ்சி வந்து நாலு விசில் விட்டாச்சு பாருங்க. இப்போ வந்து இதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அரை மூடி கா மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து கஞ்சி கெட்டி ஆயிடும். அதனால வந்து நீங்கள் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க கஞ்சி நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்தா நம்மளோட நோம்பு கஞ்சி சூப்பரா டேஸ்டியா ரெடி ஆயிடும். இது வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் ரம்ஜான் டைம்ல நோம்பு திறக்கிறதுக்கு குடிக்கக்கூடிய ட்ரிங்க் தான். இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி நாங்க போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.